ப்ரீவியஸ் எபிசோட் எண்டில் நம்ம ஹேனா நம்ம தைமல அவள் எவ்வளோ லவ் வச்சுருக்கா, எந்த அளவுக்கு அப்சஸ்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த இவள் ரொம்பவே ஆனஸ்ட்டாக கன்வே பண்ணியிருப்பா. இவள் கன்வே பண்ணது லவ்வாகவே இருந்தாலும் இவள் கன்வே பண்ணவே ரொம்பவே தப்பாக இருந்திருக்கும். நம்மளோட தைம் ஹேனா அவளோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் இவன் கொயா மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கான். ரொம்பவே ஆனஸ்ட்டாக அவனோட ஹார்ட்டில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே அவன் ஹேனா கிட்ட சொல்கிறான். நான் கொயாவை காதலிக்கல, உன்னை தான் காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ நான் அவங்ககிட்ட மாற்றி சொன்னாலுமே அதுவுமே பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போய் நம்மளுடைய கோயாவை ரெஸ்கியூ பண்ணியிருப்பான். நம்ம ஹேனா நம்ம தாயமோட ஃபோனை கொஞ்சம் இவளே மிஸ்யூஸ் பண்ணி நம்ம தாயம் கோயாவுக்கு ரெட் கார்டு கொடுத்த மாதிரி இவளே டெக்ஸ்ட் பண்ணிடுறா. ஸ்கூலில் இந்த விஷயம் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே நம்ம கோயாவை பயங்கரமாக புல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேனிங்கோடைய அந்த டூ வீலரையும் கொளுத்தி விட்டுடுறாங்க. இந்த இடத்துக்கு நம்ம தாயம் வந்து நம்ம கோயாவை ரெஸ்கியூ பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பான். நம்முடைய தாய் நம்மளோட கோயாவை அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவன் அறபோதையில் நான் அவனை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க இவளும் ஏதோ தூக்க கழகத்தில் மருந்து சாப்பிட்ட மயக்கத்தில் இவளும் ஆமான்னு சொல்ல பையன் அதை உண்மை அப்படின்னு நம்பிட்டு ஸ்கூலில் எல்லாரும் நிறையா அனௌன்ஸ் பண்ணுறான். ரெண்டு பேருக்கு நடுவில் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி இவன் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தான் நம்ம மிராவை தேடி, இப்போ பையனும் ரிட்டர்ன் ஆகிட்டான். ஸோ எல்லாருமே வந்தாச்சு. ஸ்டோரியில் இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறத ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எஃபோர்ட் தாய்லாண்ட் எபிசோட் 6 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 6 ஸ்டார்டிங்கில் நம்ம தாய்மொழி அம்மாவை காமிக்கிறாங்க ஒரு பிஸியான பிஸ்னஸ் டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம டியா வராங்க. டியா அவனோட அம்மா கிட்ட என்னாச்சு ஒரு பிஸியான டேவா அப்படின்னு சொல்ல இவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் நடந்த அந்த ப்ராப்ளத்தை பற்றி கேட்குறாங்க. இப்போ அந்த ப்ராப்ளத்தை யார் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்ல தீயா நம்ம தைமை பற்றி ரொம்பவே பெருமையாக அவங்களோட அம்மா கிட்ட ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக தைமை இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். பட் இந்த தடவை நடந்த எந்த தப்புக்குமே தைம் ரீசன் கிடையாது அப்படின்னு சொல்ல இவங்க ஒரு ஆல்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அதை டியா கிட்ட கொடுத்து அதில் இருக்க பொண்ணை நீ பார்த்துருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டியா ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம தைம் கோயாவை ஸ்கூலில் ரெஸ்கியூ பண்ண அந்த ஃபோட்டோஸ் தான். நம்ம டியா கொஞ்சம் கூட யோசிக்காமல் கோயா யார் அப்படிங்கிறதே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம டியாவும் கோயாவும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோஸும் அந்த ஆல்பத்தில் இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம டியாவுக்கு கொஞ்சம் லைட்டாக கப்புக்குனாகுது. நம்ம டியாவோட மைண்ட் வாய்ஸில் என்னடா சாமியை இப்படி தொக்கா சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைண்ட் வாய்ஸில் புலம்பிக்கிட்டே இருக்க நம்ம டியாவோட அம்மா நம்ம டியாவோட மைண்ட் வாய்ஸை டக்குன்னு புரிஞ்சிக்கிட்டு நீ ரொம்பலாம் ஓவராக யோசிக்க வேணாம், நீ இன்றைக்கி நைட்டே தாய்லாண்டுக்கு ரிட்டர்ன் போகிற, எதையெல்லாம் மாற்றி வச்சியோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் பழைய இடத்துலையே வச்சிடுற, எனக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு எந்த பொருள் எங்கே இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்கணும், எதையுமே இடம் மாற்றி வச்சா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டியாவை கொஞ்சம் வார்ன் பண்ணுறாங்க. நம்ம டியாவுக்கு உண்மையாகவே இந்த இடத்துல அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாகவே புரியல. இந்த சீனை கண்டினியூ பண்ணி நம்ம டியா இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம தாயும் கோயாவோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். உண்மையாகவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை பீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இந்த சீரீஸ் இருந்திருக்கு. உண்மையாகவே வர்த் டு வாட்ச்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு யாருக்காவது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, யூடியூப்லேயே வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் நிச்சயமாக டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கவே இருக்காது. அப்படி நெக்ஸ்ட் சீன் நம்ம கோயாவை ஒர்க் பண்ணுற அந்த ஃப்ளாஷ் ஷாப்பில் காமிக்கிறாங்க. வழக்கம் போல் குழந்தை அதே குழப்பத்தோடையும் காண்டோடைய தான் இருக்கா. அந்த ஷாப்போட ஓனர் அந்த அங்கிள் கேன் நம்ம கோயா முன்னாடி ஒரு ஃப்ளவரை காமிச்சு இந்த ஃப்ளவரோட பேர் துலிப். துலிப் தான் சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லவ்வோடைய மெயின் இம்பார்ட்டண்ட்டான ரொமான்டிக்கான மூமெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒருத்தருடைய மென்டல் ஸ்டேட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர்னால் அது இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம கோயாவோட மூஞ்சுக்கு முன்னாடி அந்த ஃப்ளவரை காட்டி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம கோயாவுக்கு செம்ம காண்டாகுது. நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடிச்சு துப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ அதை கடிக்க வரா. இந்த இடத்துல குழந்தையே இவ்வளோ குழப்பமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இவனோட ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதா நம்ம கோயா ஃபீல் பண்ணுறா. இந்த சீனை அப்படியே கட் பண்ணுறோம், ஸ்கூலில் காமிக்கிறோம். ஸ்கூலில் நம்மளோட தாய்மும் கோயாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட ரென் கெவின் எம்ஜே மூணு பேரும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. எம்ஜேவும் கெவினும் இவன் ஃப்ரான்ஸுக்கு போகும்போதும் சொல்லலாம் வரும்போதும் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல நம்முடைய எம்ஜே அவன் என்னைக்குமே அப்படி தானடா இருந்திருக்கான், அவன் என்றைக்கு சொல்லியிருக்கான் இன்றைக்கி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கானுங்க. நம்முடைய ரென் நம்ம கோயா கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் வந்து ரொம்ப நாளாக எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி இவன் கே
கேட்க நம்ம பையனுக்கு ஒரே பொசசிவ் ஆகுது. ஈவன் டக்குன்னு கோயாவோட ஷோல்டரில் கையை போட்டு, டேய் மச்சான் உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, கோயா என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இல்லாததெல்லாம் கதை கட்டி விட நம்ம பொண்ணுக்கு டென்ஷன் ஆகுது. டேய் நான் எப்படா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆர்கியூமெண்ட்டை ஆரம்பிக்க நம்மளோட ரெண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காமல், பரவாயில்லையே நான் இதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீ ரிலேஷன்ஷிப்பில் கம்மிட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நம்மளோட எம்ஜேவோ கெமினோ என்னடா ரெண்டு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கான், எஃபோரோட ரீயூனியனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பார்ட்டி பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறானுங்க. நம்மளோட ரெண்ட் கோயாவையும் இன்வைட் பண்ணுறான் நம்மளோட தாயும் உடனே, இல்லை அது ப்ரைவேட் பார்ட்டி ஒன்லி ஃபார் எஃபோர் பாய்ஸ்க்கு தான், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதெல்லாத்தையுமே யோசிக்கும் போது நம்ம கோயாவுக்கு ரெண்டுடைய ஆக்டிவிட்டீஸில் நிறையவே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே கரண்ட்டில் கோயாவோட அந்த ஃப்ளாஷ் ஷாப்பில் காமிக்கிறோம். நிச்சயமாக அவன் பழைய ரெண்ட் கிடையாது, அவனோட ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ரென் ஃப்ரான்ஸ்க்கு போகும்போது எப்படி இருந்தானோ இப்போ அவன் நிச்சயமாக அப்படி இல்லை, அவன் நிறையவே மாறி இருக்கான் அப்படின்னு சொல்ல, கேனிங்கும் கேவும் எப்படி நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற, நீ அவங்கக்கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் அவங்கக்கிட்ட பேசலை, ரென் ரொம்ப நாளாகவே எஃபோர் பாய்ஸ் கூட மட்டும்தான் இருந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. நம்மளோட கேனிங் கோயா கிட்ட, அப்போ நீ முதல்ல இதை பற்றி பேச வேண்டிய ஆளே ரென் தான், ரென் கிட்ட நீ பேசினா மட்டும்தான் அவன் மாறியிருக்கானா இல்லையா அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியும், நீ பேசாமலே அவன் சேஞ்ச் ஆயிருக்கான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோயா கிட்ட நம்மளோட கேனிங் சொல்லிட்டுருக்கா. கோயா எதை வச்சு நான் பேசுகிறது, எப்படி நான் டாப்பிக் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்ல, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சோ நீயாவே பேச ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்ல நம்மளோட கோயா டக்குன்னு யோசிக்கிறா. நம்மளுடைய கோயா கேனிங் கிட்ட, ரெண்டோட ஹேண்ட் கச்சிஃப் இன்னுமே கூட என்கிட்ட தான் இருக்குது, நான் இன்னும் அவங்ககிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்மளுடைய கேனிங் கோயா கிட்ட, அப்போ இதையே டாப்பிக்காக வச்சு ஸ்டார்ட் பண்ண, அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக பேச்சு வாங்கலாம், அவன்கிட்ட போட்டு வாங்க பாரு, நிச்சயமாக அவனே மாறியிருந்தான் அப்படின்னா அவனோட பேச்சில் நிறைய வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனாக நம்ம கோயாவோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜேவோட ஐஜி ஸ்டோரி. இந்த ஐஜி ஸ்டோரியில் என்ன போஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க நாலு பேருமே எஃபோரோட ரீயூனியனுக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த பார்ட்டியில் நம்ம ரெயின் மட்டும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இவன் ஒரு கேர்ள் கூட பயங்கர இன்டென்சிவாக இருக்கிற வீடியோஸும் எம்ஜேவோட அந்த ஐஜி ஸ்டோரியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இது எல்லாத்தையுமே நம்மளோட கோயாவும் கேனிங்கும் பார்த்துட்ருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கும்போதே வழக்கமாக நம்ம கோயாவோட அந்த டப்பா செல்லு ஆஃப் ஆகிடுது. ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ளக்சுவேட் ஆகி எங்கடா அந்த சார்ஜருன்னு சொல்லிட்டு பறந்தடிச்சு ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட அவங்களால எடுக்க முடியல. இதை பார்த்துட்டு அந்த அங்கிள் கே, சத்தியமாக என் கூட இருக்குதுங்க மொத்தம் பைத்தியமாக தான் இருக்குதுங்க, இந்த பொண்ணுங்களை வச்சு நான் எப்படி தான் கடையை நடத்துறதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் ஒரு சின்னதாக மீட்டிங் நடந்துட்டுருக்கு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மீட்டிங் ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருமே இந்த மீட்டிங் ஹாலில் உட்காந்துட்டே இருக்கும்போது நம்ம கோயாவோட உடஞ்சி போன அந்த டப்பா ஃபோனை தட்டிக்கிட்டு இருக்கா. இவன் அந்த ஃபோனை கவனித்து தட்டிக்கிட்டு இருக்கும்போது சடனாக மைக்கில் யாரும் நம்ம கோயாவோட நேம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணுற ஃபோன்ஸ்லே தெரியாது யார் பண்ணுறதுன்னு, நம்ம பையன்தான். நம்ம தாய்மு நம்ம கோயாவோட நேமை சத்தமாக சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறான். உடனே மீட்டிங் ஹாலுக்கு பின்னாடி இருக்க இடத்துல வந்து என்னைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறான். கோயாவுக்கு காண்டாகுது, என்ன அப்படியே உட்காந்துட்டே இருக்கோம், பேரை மறந்துட்டியா, என்ன சீக்கிரம் எழுந்திருச்சுவா, ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பரபரப்பாக இவளை கூப்பிட ஆரம்பிக்கிறான். கோயாவுக்கு செம்ம காண்டாகுது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு மீட்டிங் ஹாலுக்கு பேக் சைடில் காமிக்கிறோம். நம்மளோட தாய்மு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்காக கோயாவுக்கு கால் பண்ணியிருக்கா. பட் இவளோட ஃபோன் உடஞ்சதுனால இவ எந்த காலையும் பிக் பண்ணவே இல்லை. இவள் கால் பண்ணதே அவளுக்கு தெரியவே தெரியாது. நம்மளோட தாய்மு உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோனை எடுத்து காமிக்கிறான். பார்த்தா 83 மிஸ்டு கால் கொடுத்துருக்கான். இவன் 83 மிஸ்டு காலில் 830 மிஸ்டு கால் கொடுத்தாலும் அவளுக்கு வராது, ஏன்னா அவன் வச்சிருக்கதே ஒரு டப்பா செல்லு, அது வேற உடஞ்சி போயிருக்கு. நம்மளோட கொய்யா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ எத்தனை மிஸ்டு கால் கொடுத்தாலும் எனக்கு வரவே வராது, என் ஃபோன் ஆல்ரெடி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல நம்மளோட தாய்மே இந்த டப்பா செல் உடஞ்சி போயிருக்கோன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிராண்ட் நியூவான ஒரு ஃபோனை வாங்கிட்டு வந்து நம்மளோட கொய்யா கிட்ட கொடுக்குறான். என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்க, இது செல்ஃபோன் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ இதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்மளோட தாய்மு என்னது வேண்டாவா, நான் உன்னை எமர்ஜென்சிக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, உன்னை இப்படியே தேடிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம காண்டாயிட்டு ஓகே நீ வாங்கிக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவன் தரையில் அந்த ஃபோனை வச்சிடுறான். யாராவது பார்க்குறவங்க எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் வச்சுட்டு கையா முயன்னு கத்த ஆரம்பிக்கிறான். இங்கே ஒரு ஃபோன் கிடக்குது வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம கோயாவுக்கு காண்டாயி, சரி சரி வாயை மூடி தொல்ல நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபோனையும் எடுத்துக்கிறான். நம்மளோட தாய்மு கோயா கிட்ட, இங்கே பாரு அந்த ஃபோன் மாதிரி இந்த ஃபோனை நீ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, இந்த ஃபோன் ரொம்ப நல்ல ஃபோன் தான், நீ எப்பவுமே ஃபோனை ஆனில் தான் வச்சுருக்கோம். நம்மளோட
நம்மளோட டைம் கோயா கிட்டே நம்ம ஒரு டேட்டிங் போகிறோம், அதுவும் அது எஃபோர் ஸ்டைலில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நம்மளோட கோயாவுக்கு செம்ம காண்டாகுது. என்னது டேட்டிங்கு, அதுவும் எஃபோர் ஸ்டைலியா, நான் எந்த டேட்டிங்க்கும் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, ஏன் நீ வரமாட்டேன், நீயோ நானும் டேட்டிங் போகிறோம், என்னது வரமாட்டியா, சாட்டர்டே நீ வரையோ வரலையோ நீ நானும் டேட்டிங் கண்டிப்பாக போகதா போகிறோம், அதுவும் அந்த டேட்டிங் எஃபோர் ஸ்டைலில் தான் இருக்கும். ஃபோனை கண்டிப்பாக ஆனில் வச்சுக்கோ, அப்போ தான் நான் டைமிங்கும் எந்த இடம் அப்படிங்கிறதே உனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போக கரெக்டாக இவனுக்கு கெவின் கிட்டேருந்து கால் வருது. கெவின் கிட்டேருந்து இவன் காலில் பேசும்போது என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்ல, நம்மளோட டைம் உடனே இவன் ஃப்ரான்ஸ்க்கு போயிட்டு வந்தால் நிறைய சேஞ்ச் ஆன மாதிரி இருக்காண்டா, அடிக்கடி அவுட்டிங் போகலான்னு சொல்கிறான்ல, சரி பரவாயில்ல இருந்தாலும் என் மச்சான் கூப்பிட்டுருக்கான் நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அரைகுறையாக பேசிக்கிட்டே அங்கேருந்து ஓடுறான். நம்மளோட டைம் பேசுகிற எல்லா விஷயத்தையுமே நம்மளோட கோயா நல்லாவே கவனிச்சிட்ருக்கான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கோயாவை ரூஃப் டாப்பில் காமிக்கிறாங்க. நம்ம கோயா ரெண்டோட ஹேண்ட்கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டு இவர் என்ன பார்க்குறதுக்காக ரூஃப் டாப்புக்கு வந்திருக்கா. ஆனால் ரூஃப் டாப்பில் நம்ம ரென் எப்பயுமே இருப்பான், பட் இன்றைக்கி அவன் இல்லை. இவன் பக்கத்தில் இருக்க டெஸ்கில் ஹேண்ட்கர்ச்சீஃபை வச்சுட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ண, பின்னாடி இருந்து ரென்னோட வாய்ஸ் கேட்குது, இன்னுமே கூட நீங்கள் வந்து ஒளிஞ்சிக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய ரென் நம்ம கோயாவை லைட்டாக கலாய்க்கிறான். நம்மளோட கோயாவுக்கு அவன் இப்போ பார்க்குற அந்த ரென் இவன் முன்னாடி பார்த்த அந்த பழைய பியூரான ரென்னாக அவளுக்கு தோணவே இல்லை. நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அவள் இவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஐஜி ஸ்டோரியில் ஒரு பொண்ணு கூட இவன் இன்டென்ஸாக இருந்த அந்த சீன்ஸ் மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் வருது. இவன்கிட்ட நிறையவே கலவரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளோட கோயாவுக்கு ரொம்ப நல்லா புரியுது. நம்ம கோயார் என்ன பார்த்த, நான் முன்னாடி உன்னை பார்க்கும்போதெல்லாம் எதையாவது வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன், பட் இப்போல்லாம் உன் கையில் அந்த ஸ்கெட்ச் புக் சுத்தமாக இருக்கிறதில்ல, அதுக்கு பதிலாக நீ ஃபோனை தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ ஏன் இப்போல்லாம் வரையிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த இடத்துல நம்ம ரெண்டோட சைட்லேருந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. இது ஃப்ரான்ஸுக்கு இவன் போகும்போது வந்த ஃப்ளாஷ்பேக்கா, இல்லை ஃப்ரான்ஸ்லேருந்து இவன் அகைன் தாய்லாண்டுக்கு வரும்போது வந்த ஃப்ளாஷ்பேக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஸ்கெட்ச் புக் அவன் லீவ் ஆகும்போது அங்கேயே இருந்திருக்கு. ஸோ நம்மளோட ரென் இப்போ கரண்டில் கோயா கிட்டே அந்த ஸ்கெட்ச் புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இப்போலாம் வரைகிறதில்ல, அது மட்டும் இல்லை அதில் என்ன பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்டிங்காக பேசுகிறான். நம்மளோட கோயா கிட்டே நம்ம ரென் என்னாச்சு, நீயும் தைமா இப்போ டேட் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட கோயா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் கப்பல்லாம் இல்லை, அவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்கான், நான் என்ன பண்ணுறது அவன் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோயா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கா. நம்மளோட ரெண்டு நம்ம கோயா கிட்ட, சரி விடு நீ உடனே என் பக்கம் ஜம்ப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்ல, கோயாவுக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல, பிகாஸ் அவனோட வேர்ட்ஸில் நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. நம்மளோட ரென் கோயா கிட்ட, ஏன் நம்ம எப்படி ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் நீ டபுள் டேட்டிங் பண்ணக்கூடாது, நீ டைமுக்கு பின்னாடி என்னையும் சேர்த்தே டேட் பண்ணலாம்ல, நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்னா என்ன, உன்னோட சாய்ஸில் இப்போ நான் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரென் கோயா கிட்டே கேட்குறான். நம்ம ரென் கிட்டே இந்த கேள்விக்கு கோயா கிட்டே எந்த ஆன்சருமே இல்லை. அவன் ரொம்பவே குழப்பமாக இருக்கா, என்னது டபுள் டேட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் அப்படியே திரு திருன்னு முழிக்க, நம்முடைய ரென் கோயா கிட்டே, ஆமாம் டபுள் டேட்டிங் தான், கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் டைமுக்கு பின்னாடி டேட் பண்ணலாம், இதெல்லாம் அவனுக்கு அதை தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இல்லை அதை விட ஒரு பெனிஃபிட்ஸோடு இருக்கலாம்ல, அதில் எந்த விதத்தில் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் நம்மளோட கோயா கிட்ட எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸை யூஸ் பண்ண அவனுக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் இது வரைக்கும் ரென்னுடைய அந்த வேர்ட்ஸ் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. நம்ம ரென் இது வரைக்கும் பேசும்போது ஒரு நாளுமே அவன் ஹாஷாக பேச மாட்டான், அதையும் தாண்டி அட்வான்டேஜாக அவன் சுத்தமாக பேசினதே கிடையாது. பட் இந்த தடவை அவன் பேசும்போது நிறைய அட்வான்டேஜஸான வேர்ட்ஸ் அவளுக்கு தெரியுது, அவளுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கு. இவன் திரு திருன்னு பேந்த பேந்த முழிச்சு இவன் ரென்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரென் கோயாவை பார்த்து சும்மா தான் கலாச்சம், உடனே ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற, நீ அந்த அளவுக்கு ஷாக் ஆகுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறான். பட் அகைன் இவன் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க நம்மளோட கோயா என்னோட ரென்கிட்ட உங்களோட ஹேண்ட்கர்ச்சீஃபை தான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட கர்ச்சீஃபை கொடுத்துட்டு அங்கேருந்து ரொம்ப வேக வேகமாக போகிறான். அப்படி நெக்ஸ்ட் சீன் நம்ம கோயாவை அந்த ஷாப்பில் காமிக்கிறாங்க. நம்ம கோயா ரெண்டு பேசின அந்த ஆட்டிடியூட் நினச்சி இவர் ரொம்பவே டென்ஷனாக இருக்கா, இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, அந்த அங்கிள்கே நம்ம கோயாவை கொஞ்சம் வெறுப்பேற்ற மாதிரி, வா ரென் எவ்வளோ அழகாக உன்னை சீரியஸ் பண்ணியிருக்கான், அவனை பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசில் நான் என்ன பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெண்டை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. நம்ம கேனிங் ஒரு பக்கம் சும்மா இல்லாமல் நம்ம கோயாவை பார்த்து, எனக்கே என் ஃப்ரெண்டை பார்த்தா ரொம்ப ஜெல்லஸாக இருக்குது, ஒரு பக்கம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சா அவளை இம்ப்ரெஸ்
பண்ண ஒரு பையன், இன்னொரு பக்கம் நீ இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பையன், அதுலேயும் அந்த பையன் உங்ககிட்டயே புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கே நம்ம கேனிங்கை பார்த்து அவன் தான் புள்ளி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டால, நீ அவனை சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே நம்மளோட கோயா அவன் புள்ளி பண்ணும்போது கூட நான் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்த மாதிரி இருக்கு, அவன் என்ன லவ் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைல் எடுத்து காமிக்கிறான். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயாவுக்கு கண்டினியூவாக ஸ்டிக்கர்ஸாக அனுப்பிக்கிட்டே இருக்கான். டைம் ஹாப்பியாக இருக்கான், டைம் ரொம்ப கோவமாக இருக்கான், டைம் ரொம்ப சேடாக இருக்கான், சீக்கிரமாக என் காலை பிக்கப் பண்ணு சொல்லிட்டு எக்கச்சக்க ஸ்டிக்கர் அனுப்பியிருக்கான். அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம டைமோட ஃபேஸ் எமோஜியில் இருக்குது. அந்த அங்கிள் கே அதை பார்த்துட்டு வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது, இது கூட ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக கலாச்சிட்ருக்காரு. நம்மளோட கேனிங் கோயா கிட்ட சரி ஓகே இது எல்லாத்தையும் விடு, இந்த ப்ராப்ளத்துக்கு நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்ல அவன் சாட்டர்டே என்ன டேட் பண்ண கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோயா சொல்லிக்கிட்டு இருக்கான். கேனிங் முடியாது நீ சொல்ல வேண்டியதானா அப்படின்னு சொல்ல நான் முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் அவன் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் புதுசாக என்ன பிரச்சனையை கலப்புவானே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கா. நம்மளோட கேனிங் பேசாமல் நீ சாட்டர்டே அவன் கூட டேட்டிங்கு போ, ஆனால் நீ மட்டும் தனியாக போக வேணாம், நானும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் டெஸ்லாவும் நாளைக்கு ஜூக்கு போகிறோம், அதே மாதிரி நீயவா நம்ம ரெண்டு பேரும் மூவியில் ரெண்டு கப்பலாக போகிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கப்பலாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேனிங் நம்ம கோயாவுக்கு ஐடியா கொடுக்குறா. கோயா இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது, பட் அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோயா நம்மளோட டைமுக்கு கால் பண்ணுறா. நம்மளோட கோயா டைமுக்கு கால் பண்ணி கேனிங் சொன்ன இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டபுள் டேட்டிங் போகிற விஷயத்தையும் அதுவும் டேட்டிங்க்கு ஜூக்கு போகிற விஷயத்தையும் சொல்ல பையனுக்கு செம காண்டாகுது. என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா டி, இல்லை என்ன பார்த்தா மாங்காய் மடைய மாதிரி தெரியுதா, நான் F4 பாய்ஸோட ஹெட்டு அதுலேயும் நான் போய் ஜூகில் அதுவும் டபுள் டேட்டிங், இதெல்லாம் முடியவே முடியாது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்கச்சக்கமாக கத்துறான். என்ன பார்த்தா நான் இன்னொருத்தனுக்கு ஃபஸ்ட்டு வீலெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி இவன் லூஸ் மாதிரி கத்த நம்மளோட டைம் செகண்ட் வீலாவோ இல்லை ஜூக்கோ அவன் டேட்டிங்க்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக அடம் பிடிங்க. நம்மளோட கோயாவோ நீ வந்தாவா வரலனா போ, இதுக்கப்புறம் டேட்டிங் கிட்டே நீ என் பக்கம் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பதிலுக்கு பயங்கர கோபமாக பேசிட்டு காலை கட் பண்ணிடும். நம்மளுடைய கோயா பயங்கர கோபமாக பேசிட்டு இவன் காலை கட் பண்ணிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இவன் எதுக்குமே ஒத்து வர மாட்டான், இவெல்லாம் எதுக்கும் வேலைக்காகாத கேஸு, இதுக்கப்புறம் டேட்டிங் கிட்டிங் என் பக்கம் வரட்டை வாயை பிடிச்சி கிழிச்சிடுற அப்படின்னு சொல்லி இவன் செம கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கா. இவன் அப்படி கத்திக்கிட்டே இருக்கும் போதே அங்கேயும் நம்ம தாய்கிட்டேருந்து ஒரு வீடியோ கால் வருது. அங்கிள் கே நம்ம கோயா கிட்ட அந்த பபுள் ராப் இருக்கும்ல அதை அவன் கையில் கொடுத்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீ பேச ஆரம்பி அப்போதான் உன் ப்ரெஷர் குறையும் அப்படின்னு சொல்ல இவளும் பபுள் ட்ரப்பை செம்ம டைட்டாக கையில் பிடிச்சிட்டு கால் அட்டன் பண்ணுறான். கால் அட்டன் பண்ண நம்ம டைம் கோயா கிட்டேன் இப்போ என்ன நம்ம டபுள் டேட்டிங் போகணும், அதுவும் டேட்டிங்க்கு ஜூக்கு தான் போகணும், ஓகே தானே அப்படின்னு சொல்ல இவளும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். என்ன இவன் சைலண்ட்டாக உடனே ஒத்துக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல அங்கே தான் வச்சா நம்ம டைமு நம்ம கோயாவுக்கு ட்விஸ்ட்டு. இங்கே பாரு செல்லுக்குட்டி, நான் உன் கூட டபுள் டேட்டிங்க்கு அதுவும் ஜூக்கே வரணும் அப்படின்னா நான் சொல்கிறது நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டைம் கோயா கிட்ட ரொம்ப சாஃப்டாக எங்கிட்ட கெஞ்சி கேளு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கோயாவுக்கு சொல்லி கொடுக்குறான். மை செல்லுக்குட்டி டைம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜூக்கு நாளைக்கு டேட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறான். வேறு வழியே இல்லாமல் அந்த பபுள் ரப்பை டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு மொத்த ப்ரெஷரையும் அதில் இறக்கிட்டு இவன் ரிலாக்ஸ்டாக நம்ம டைம் கிட்ட அதை சொல்கிறான். இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது கூட பரவாயில்ல மக்களே, கடைசியில் வச்சாமல் பாருங்கள் எனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி கோயா கிட்ட வெரி குட் கேர்ள் நான் சொன்ன எல்லாத்தையுமே அதே மாதிரி சொல்லிட்டேன் கடைசியில் இதையும் சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம கோயாவை பார்த்து மியாவ் மியாவ் சொல்லு அப்படின்னு சொல்ல இவன் செம்ம காண்டாயிரா, என்னது மியாவ் மியாவா வந்தேன் உனக்கு கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவத்தில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை இவன் அந்த மியோ மியோ சொல்கிறதுக்கு அவங்க சுற்றி அத்தனை பேரும் பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. நம்ம கேனிங் கோயா கிட்ட இவ்வளோ தூரம் வந்துட்டு அதையும் சேர்த்து சொல்லிட்டு கோயா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் இவளை அந்த மியோ மியோ சொல்ல வைக்கிறாங்க. நம்மளோட கோயாவும் வேறு வழியே இல்லை தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு அந்த மியோ மியோ சொல்கிறான். அது பார்க்கும்போது சம்திங் லெஜெண்ட்ரியாக ஃபீல் ஆச்சு. இவ்வளோ நேரம் நடந்த இந்த ஃபன்னியான கான்வர்சேஷனில் லெஜெண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மியோ மியோ தான். எப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரை இந்த மாதிரி ஸ்கிரிப்டை எழுதுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபன்னான சீன். அந்த சீனை பார்க்குறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. எம்ஜே கெவின் கேனிங் கேர் என்னன்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. நம்முடைய டைம் நம்ம கோயாவை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்ற மாதிரி இன்னும் ரெண்டு தடவை சொல்ல அப்படின்னு சொல்ல அவளுக்கு இன்னும் கோவம் வருது. வந்தனா உன்னை ஒரே மிதி தான் உன செத்துருவ அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட ரெண்டு நம்மளோட டைம் கிட்ட சரி ஓகே உனக்கு ஜூக்கு போக பிடிக்கல அப்படின்னா நான் உனக்கு பதிலாக நான் போயிட்டு வரேன், நானும் ஜூக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெண்டு சொல்ல நம்மளோட டைம் சரி சரி போனால் போகுது போய் தொல்ல நம்ம ரெண்டு பேரும் நாலு டேட்டிங்க்கு ஜூக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இவன் காலை கட் பண்ணிடுறான். பக்கத்தில் இருக்க கேனிக்கும் கேக்கும் இன்னும் சிரிப்புன்னு கேட்குறீங்க. செல்லக்குட்டி கோபப்படாதே என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேணுடைய மியோ மியோன்னு சொல்லி அவளை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கான். நம்மளோட கோயாவை கதறி கதறினு கதறிக்கிட்டு இருக்கா. சத்தியமாக இந்த பைத்தியங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் இப்படி தவிக்கிறேனே கடவுளே, என் மேலே உனக்கு கருணே கிடையாதா அப்படின்னு சொல்லி இவ செமையாக புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம டீயாவை காமிக்கிறாங்க. டீயா நம்ம கோயா ஒர்க் பண்ணுற அந்த ஃப்ளாஷ் ஷாப்புக்கு வரா. பார்த்தா எல்லாருமே டீயாவை பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஜர்க் ஆகி சைலண்டாக இருக்காங்க. அங்கிள் கே அவளை இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணுறோம். நம்மளோட கோயா ஆண்டியா ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க. கோயா டீயா கிட்ட இவ டைம் கூட போக போகிறோம் அந்த டபுள் டேட்டிங்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. டீயாக்கு பயங்கர சிரிப்பு வருது. கண்டிப்பாக நம்ம தைமுக்கு பைத்தியம் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கர ஸ்வீட்டாக பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இவ அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போதே நம்மளோட டீயா கோயா கிட்ட உனக்கு எந்த ப்ராப்ளம் நடந்தாலும் உன் கூட எப்பயுமே நான் இருப்பேன், உனக்கு ஏதாவது வேணும் ஏதாவது சொல்லணும் உனக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னா நீ நிச்சயமாக எனக்கு சொல்லலாம், நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன்றதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்ல நம்மளோட கோயா டீயாவை பார்த்து தெரியல நான் இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப வியர்டாக தெரியுது, உங்களோட மைண்டில் ஏதாவது இருந்தால் என்கிட்ட நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல டீயா கோயா கிட்ட அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் ரொம்ப நார்மலாக தான் இருக்கேன், எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும், எல்லாத்தையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் லவ் தான் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நம்மளோட கோயா நம்மளோட டீயா கிட்ட எனக்கு ரென் நினச்சா தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ரென் இப்போ கொஞ்ச நாளாக நிறைய சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல யாராவது ஒருத்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக மாறுவாங்க, ஒருத்தவங்க மாறுறாங்க அப்படின்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அதுவுமே குவாய்ட் நார்மல் தான். ஏன் நீ தைமி எடுத்துக்கோ, அவன் உன்னை ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போது அவன் எப்படி இருந்தான் பட் அவன் இந்த டேட்டில் எப்படி இருக்கா அப்படிங்கிறது உனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீயா நம்மளோட கோயாவோட ஸ்டீக்ஸை லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டீயா கோயா கிட்ட இங்கே பாரு, உன்னோட லைஃப் அவ்வளோ ஈஸியாக இருக்காது, பிகாஸ் தைம் கூட நீ இருக்கணும் இல்லை தைம் உன் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அது அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, சுற்றி இருக்க நிறைய அட்மாஸ்பியர்ஸ் உன்னை டம்ப் பண்ண ட்ரை பண்ணும், நிறைய விஷயங்களை நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன், நீ ஏன் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான தாட் கூட உனக்கு சில நேரத்தில் வந்துட்டு போகலாம். நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் நெகட்டிவாக இருக்குது, எதுக்குமே நம்ம ரீசன் கிடையாது, அன்டர்சர்விங்காக தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னாலுமே கூட அட்லாஸ்ட் நம்மளை சுற்றி இருக்க அந்த லவ் நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிச்சயமாக அந்த ஸ்ட்ராங் லவ் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்துச்சு அப்படின்னா அதுவே எல்லாத்தையுமே ஹாப்பியாக கொண்டு போய் வின் பண்ணும், இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதே மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, உன்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அதை நீ என்கிட்ட சொல்லு, இதை நான் திரும்பியும் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீ யோசிக்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல கோயல் ஒட்டியாக கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் இந்த தைம் பையன் என் காதுகிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்கா, இனிமேல் அதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல டீயா நம்ம கோயா கிட்ட கண்டிப்பாக சொல்லு, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கிறதுக்கு அவனுக்கு கம்ப்ளீட்டான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. நம்ம கோயா இறங்க வேண்டிய அந்த இடமும் வந்துடுச்சு. இவ பாய் சொல்லிட்டு கார்லேருந்து இறங்குறா. இவ கார்லேருந்து இறங்க கரெக்டாக ஆப்போசிட்டில் நம்மளுடைய ரென் நின்றுட்டுருக்கதை அவள் பார்க்குறா. நம்மளோட கோயா நம்மளோட ரென் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்கு நீ எனக்கு ட்ரூவாக பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃப்ரான்ஸுக்கு போன உன்னோட ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்மளோட ரென் நம்மளோட கோயா கிட்ட ஆஸ் யூஷுவல் நீ என்ன உன்னோட மைண்டில் யோசிச்சு வச்சுருக்கியோ அதே தான் அங்கேயும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரென் கொஞ்சம் ஃபன்னாக பதில் சொல்கிறான். நம்மளோட கோயா நம்ம ரென் கிட்ட காமெடி பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது, நான் கேட்ட கேள்விக்கு நீ சரியாக பதில் சொல்ல, மிரவ நீ அங்கே பார்க்க போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு, நீ ஹாப்பியாக இருக்கியா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோயா நம்ம ரென் கிட்ட கேட்குறான். ரென் நம்மளோட கோயா கிட்ட உண்மைதான், நான் சொல்லப்போனால் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நான் எதுக்கு ஆசைப்பட்றேன் எதுக்காக ஏங்குறேன் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ரென் நம்ம மிராவை பார்க்க போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ரெண்டு கிளிப் காமிக்கிறாங்க. நம்ம மிராவோட வீட்டுக்கு நம்ம ரென் ஃபர்ஸ்ட் டைமாக போனது, மீரா நம்மளோட ரென்னை உள்ளே இன்வைட் பண்ணது, இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு அஃபீஷியலான ஒரு பர்சன்ஸ் கூட நம்ம மிரா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ரென் வர்றது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு கிளிப்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. பட் இதனோட எக்ஸாக்ட் ஃபுல் ஃப்ளாஷ்பேக் இன்னும் வரல, அது வரும்போது நம்ம பார்க்கலாம். நம்மளோட ரென் கோயா கிட்ட அதே கேள்வியை திருப்பி கேட்குறான், நீ சொல்லு உன் லைஃப் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நம்மளோட கோயா நீ இங்கேருந்து போகும்போது என் லைஃப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது, பயங்கர போரிங்காக போய்கிட்டு இருக்கு, டைம் கூட பெரிய தலைவலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் லைட்டாக புலம்பலாக சொல்ல நம்மளோட ரென் கோயா கிட்ட எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன், உன் லைஃப் நிறைய கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருக்கு, பட்
ஒரு விஷயம் மட்டும் மாறலை அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஷூவை பார்க்குறான். ஷூவோடைய அந்த பக்கல் கழண்டிருக்கு. இவனே அவனுடைய கையால் அந்த பக்கலில் போட்டு விட்டுட்டு, கண்டிப்பாக இது மட்டும் மாறலை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், பட் நிறைய விஷயங்கள் மாறியிருக்கு என்னையும் சேர்த்து தான். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நாள் சரியாகும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போதே சடனாக பஸ்ஸோட ஆர்ன் சவுண்ட் கேட்குது. நம்மளோட கோயா டக்குன்னு ரெனோட அந்த லுக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு இவன் வேக வேகமாக பஸ்ஸை கேட்ச் பண்ணுறதுக்காக அங்கேருந்து போகிறான். இவன் அங்கேருந்து போகும்போது சடனாக மொபைல் ஃபோன் கீழே விழுந்துடுது. அந்த மொபைல் ஃபோன் நம்ம ரெனோட ஹேண்டுக்கு போகுது. நம்ம ரென் அந்த மொபைலை பார்த்த உடனே அதில் எக்கச்சக்கமாக நம்ம தைமோட மெசேஜஸ், தைமோட மிஸ்டு கால்ஸ் அதில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே அப்படியே நெக்ஸ்ட்டே நம்ம கோயாவோட வீட்டில் காமிக்கிறாங்க. அவள் படுத்திருக்க கண்டிஷனை பாருங்கள், பார்த்தா எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. குழந்தை எவ்வளோ அடித்தாலும் தாங்குவா போல இருக்குது, ரொம்ப நல்லவ அப்படின்னு நினைக்கிறேன். பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, யாரும் மூஞ்சி அப்படி நெளிஞ்சு போனால் டப்பா மாதிரி மாற்றினது அப்படின்னு சொல்லி கேட்க, இவள் அது யார் அப்படிங்கிறத பார்க்காமலே யார் மாற்றினா உனக்கு என்னடா என் வெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவள் சைலண்ட்டாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா லைனில் வந்தது நம்மளோட தைமு. தைமை பார்த்தோன்னே வழக்கம் போல் தப்பு தப்பு தப்புன்னு உழக ஆரம்பிக்கிறான். நம்மளோட தைமோட மூஞ்சை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டு, ஏன் இன்றைக்கி மூஞ்சில் எக்ஸ்ட்ரா ஒரு திருட்டுக்களை தாண்டவும் ஆடுது அப்படின்னு சொல்லி இவன் நம்ம கோயாவை கேட்டுட்ருக்கான். நம்மளோட கோயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ண, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் உனக்கு ஃபோனுன்னு ஒன்று வாங்கி கொடுத்தா அதை ஆன் பண்ணி வைக்கிறோன்னு கூட தெரியாதா, உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது உன் ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லி இவன் கோபமாக கேட்க, இவன் பாக்கெட்டில் ஃபோனை தேடி பார்க்குற. பார்த்தா பாக்கெட்டில் ஃபோன் இல்லை. ஸோ சடனாக இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. குழந்தை பஸ்ஸு பிடிக்க வேகமாக ஓடி வரும்போது ஃபோன் கீழே விழுந்தது அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ இவன் டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பொய்ய சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஷாப்பில் வச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவன் டக்குன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்மளோட டைம் நம்ம கோயாவை பார்த்து மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சத்தமாகவே, எனக்கே அவன் மூஞ்ச பார்த்தா இன்னைக்கு இவ்வளோ சந்தேகமாக இருக்குது, உனையெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவ மாதிரி எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட கோயா, இதெல்லாம் இப்போ ரொம்ப தேவையா, இந்த ஆராய்ச்சியெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல நீ ஏன் ஃபோன் பண்ணனு சொல்லிட்டு தொலைடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட டைம் கோயா கிட்ட, சரி போய் தொலைது விடாத ஒரு சாதாரண செல்ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோயா கிட்ட நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் போக போகிற அந்த டேட்டிங்கை பற்றி கேட்டுட்ருக்கான். நீ எத்தனை மணிக்கு வருவே, எப்போ வருவே, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணுமா இல்லை நீயே வந்துருவியா நடந்து வருவியா காரில் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்கச்சக்க கேள்வியை கேட்டுட்ருக்கான். நம்ம கோயா டைம் கிட்ட, நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், ஒரு மணிக்கு ஜூ என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணு, நானே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட டைம், நீ இந்த வாட்டி மட்டும் இல்லை, நம்மளுடைய கொய்யா டைம் கிட்ட, நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், ஒரு மணிக்கு ஜூ என்ட்ரன்ஸில் வந்து வெயிட் பண்ணு, அதுவே போதும், தயவு செஞ்சு மழை பெஞ்சுனா கொஞ்சம் ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொல்ல நம்மளோட டைம் கொய்யா கிட்ட, போன தடவை நான் நினைச்சதுக்கு காரணமே நீ தான், சப்போஸ் இந்த தடவை நீ லேட்டாக வந்த அப்படின்னா உனக்கு நான் சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், கரெக்டான டைமுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணிட்டு போகிறான். நம்மளோட டைம் காலை கட் பண்ண நம்ம கொய்யா அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அவள் தம்பி கையில் இருக்க அந்த பிராண்ட் நியூ ஃபோன், இது எப்படி உன் கையில் வந்துச்சு, இது எப்படி நீ வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க, டைம் தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பி சொல்கிறான். கோயாவுக்கு செம்ம காண்டாகுது, உனக்கெல்லாம் அறிவே கிடையாதரா, எவன் எதை ஓசியில் வாங்கி கொடுத்தாலும் வாங்கிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட தம்பி கோயாவை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிற மாதிரி இரு சிஸ்டர் டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறோம். இந்த சீன் அப்படியே கட் பண்ணுறோம், கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறோம். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம டைமோடைய இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறோம். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம கோயாவுடைய அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. நம்மளோட டைம் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கும்போது அவன் ஒன்று ஒன்று வாங்கி கொடுக்கல, ஏன் ஒன்று ஒன்று வச்சுருக்கீங்க, ஒரு நாலஞ்சு வச்சுக்கிறத தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாடல்லாம் ஃபோன் வந்திருக்கோ அது எல்லா மாடல்லையும் ஒரு ஒரு ஃபோனை வாங்கி மொத்தமாக கொடுத்துட்டு போயிருக்கான். நம்ம கோயாவோட அம்மாவுக்கு இதை மொத்தமாக பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா, இதெல்லாமே ஒரு வேளை நம்ம மருமகன் நம்ம கொடுக்குற டௌரியோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சு தாய்லாண்டில் பிறக்க வேண்டியவங்கள தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டியவங்க தப்பாக போய் அங்கே பிறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த சீனோட இந்த எபிசோடோட பார்ட் ஒன் நம்ம இங்கே என் பண்ணிக்கலாம், அதோட கண்டினியூஷன் பார்ட் ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அண்ட் நம்ம சேனலில் கண்டினியூ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க செல்லக்குட்டிஸ். இதனோட ப்ரீவியஸ் பார்ட்ஸ் அண்ட் எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேலே ஐ கார்டில் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுறேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர். உங்களுக்கு ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.